రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణ దేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్త బోధం శ్రీయంత దేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి మాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసద్వాంత సిగ్మాంశు జాలే నిరవధి కరుణార్ధౌ వేదసూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. చరమ శ్లోకత్తునుడియ అర్థங்களை శ్రీ దేశిక దివ్య సహస్రనామం మూలமாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். முதலிலே சர்வ தர்மான் பரித்தேஜ்ய என்பதனுடைய அர்த்தத்தை பார்க்கிறோம். சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை சுவாமி தேசிகன் மிக மிக விஸ்தாரமாக சாதிக்கிறார். சர்வ தர்மான் பரித்தேஜ்ய என்று சொல்லும் போது எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அர்த்தம். அல்ல தர்மான் என்றும் பகுவச்சனம் இருக்கு. தர்மங்களை எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்று கூட சொல்லலாம். எல்லா தர்மத்தையும் அப்படின்னு சொல்லலாம், அதனால தப்பு கிடையாது. ஆனா எல்லா தர்மங்களையும் அப்படின்னு சொன்னபடினால அதுல ஏதோ ஒரு தனி குறிப்பு இருக்கு. ஒரு பகுவச்சனம் பன்மைன்னு சொல்லுவார் தமிழ்ல, அதாவது புளூரல். அதுல ஏதோ ஒரு குறிப்பு இருக்கு. அது என்னவா இருக்கும் என்பதாக பல பேர் பல விதமாக ஆராய்ஞ்சு எழுதியிருக்கார். சுவாமி தேசிகன் என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னா, இடத்துல தர்மம் அப்படின்னு சொன்னது முன்னாடி சொன்ன தர்மங்கள், முன்னாடி சொன்னது பக்தி யோகம். இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை விட்டுட்டு அர்த்தம். அந்த பக்தி யோகம் தான் பிரதானமான உபாயம், அதுல அதை விட்டுட்டுன்னு அர்த்தம் சொல்லணும். அப்ப அதுல தர்மான பகுஜனத்தை சொல்லுவானேன் அப்படின்னு கேட்டா, அந்த பக்தி யோகமே ஒரு பிரகாரம் இல்ல, பல பிரகாரம் உண்டு. அத வியாசர் வந்து நானா சப்தாதி பேதாது அப்படின்னு ஒரு சூத்திரமே சொல்லியிருக்கார். இதுக்காக நானா அப்படின்னா பல என்ன அர்த்தம், அநேகம்னு அர்த்தம். ஒன்னு இல்ல, உபநிஷத்துல சொல்லப்பட்ட வித்தியைகள் ஒன்னு கிடையாது, பல வித்தியைகள் இருக்கு. அந்த பல வித்தியைகள்ல ஏதாவது வித்தியை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். அந்த முதல்ல பல வித்தியைகள் இருக்குங்கிறதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லும். அதனால பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒரு பிரகாரம் மாத்திரம் இல்ல, பல விதம் இருக்கு. பக்தி யோகத்திலேயே உபநிடத்துல சொல்லப்பட்ட பக்தி யோகத்திலேயே பல விதம் இருக்கு. அதனாலதான் இங்க பகவச்சனத்தில் சொல்ற. ஏன்னா ஒரு பக்தி யோகத்தை விட்டுட்டா ஒண்ணு விட்டுட்டா எதை விடணும்னு கேள்வி எல்லாம் வரும். அதனால எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னு சொன்னது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவிழா. இதுல இன்னும் சில பேர் வேலை மாதிரி அபிப்பிராயப்பட்டு இருக்கா, அது அப்படி சொல்றது சரியாக இருக்காது அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவிழம் பண்ணியிருக்க. அதை வச்சு ரெண்டு திருநாமம், இப்போ 972 திருநாமம், 973 திருநாமமும் அப்படி இல்ல, 972 ஆயிடுச்சு, 973 74. 973 என்ன கேட்டா, புருஷோத்தம தி மோக்ஷ கேதுத்வ மத பஞ்சகா. அடுத்தது அவதார ரகசிய ஜானாதி மோக்ஷ கரத்வகா அப்படின்னு. இதுல முதல்ல புருஷோத்தம தி மோக்ஷ கேதுத்வ மத பஞ்சகா அப்படிங்கறத எடுத்துக்கோ. புருஷோத்தமத்துவ ஞானம் மோக்ஷ காரணம் என்னும் மதத்தை முறித்தவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது பக்தி யோகம் மாதிரியே
பகவானை அடையதற்கு வேற சில உபாயங்களும் இருக்கு. அதில் ஒண்ணு புருஷோத்தமத்துவ ஞானம் அப்படிங்கிறது. இது பகவத்கீதையில கிருஷ்ணன் 15வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கான். அதனால இதுவும் மோட்ச காரணம், பக்தி யோகமும் மோட்ச காரணம், புருஷோத்தமத்துவ ஞானம் அப்படிங்கறதும் மோட்ச காரணம். அந்த மாதிரி அவதார ரகசிய சிந்தனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் பகவத்கீதையில கண்ணன் சொல்லியிருக்கா, அதுவும் மோட்ச காரணம். அதெல்லாம் மோட்ச காரணம் அப்படின்னு கண்ணனே சொல்லியிருக்காமா. அதனால இந்த மாதிரி பலது இருக்கு அப்படின்னாலும் சர்வ தர்மான், இந்த தர்மங்களை எல்லாம் பகவச்சரத்தில் சொன்னது பக்தி யோகம் மாத்திரம் இல்ல, பக்தி யோகம் மாதிரி வேறையும் சிலது இருக்கு, அதை காண்பிக்கிறதுக்காக பகவச்சரம் சொன்னார் அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். அத கண்டிக்கிறார் சுவாமி. இந்த புருஷோத்தமத்துவ ஞானம் அப்படிங்கறதோ அவதார ரகசிய சிந்தனம் அப்படிங்கறதோ மோக்ஷத்துக்கு சாட்சாத் காரணம் இல்லை. மோட்ச காரணமா இருந்தாதான் இங்க அதை எடுத்து சர்வ தர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னா அதை விடணும்னு சொல்லணும். அது மோட்சத்துக்கு காரணமே இல்லை, அதாவது சாட்சாத்தா நேரடியா மோட்சத்துக்கு காரணம் கிடையாது, பக்தி யோகம் தான் நேரடியா மோட்சத்துக்கு காரணம் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் தெளிவுபடுத்தினார். அதனால அதை இங்க எடுத்துக்க கூடாது. தர்மான்னு சொன்னா மோட்சத்துக்கான உபாயத்தை எடுத்துக்கணும். அது உபாயங்கள்னு சொல்றதா இல்லைன்னா புருஷோத்தமத்துவ ஞானத்தை எடுத்துக்கணும்னு சொன்னா அது கிடையாது. அந்த புருஷோத்தமத்துவ ஞானங்கிறது மோட்சத்துக்கு சாட்சாத் உபாயம் அல்ல, அதனால அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு. இது புரியணும்னா முதல்ல அந்த கீதா பிரகரணத்தை பார்க்கணும். நாம பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல அந்த புருஷோத்தமத்துவ ஞானம் பார்த்துக்கு ரொம்ப அழகாக கிருஷ்ணன் சாதிக்கிறார். முதல்ல கிருஷ்ணன் இத சொல்ல ஆரம்பிக்கும் போதும் பூர்வ பீட்டிகா ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை சொல்லி முடிச்சுட்டும் கடைசியில பின்னாடி பின்னுரையாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறான். முதல்ல என்ன பண்றான், சர்வசாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனஞ்ச வேதை சர்வை ரகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவச்சாஹம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எல்லாருடைய ஹிருதயத்திலும் நான் தான் இருக்கேன், கிருஷ்ணன் சொல்ற வார்த்தை. என்னால்தான் அவர்களுக்கு ஞானமோ இல்ல நினைவோ இல்ல மறப்போ இல்ல தர்க்கமான ஞானமோ எல்லாம் என்னாலதான் வருது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கேன். அது மட்டுமல்ல வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்தியா, எல்லா வேதங்கள்னாலும் அறியப்படக்கூடியவன் நான் தான், என்னதான் எல்லா வேதமும் சொல்லிட்டு இருக்கு. வேதாந்த கிருத்து, அந்த வேதத்தினுடைய அந்தம்னா பலம்னு அர்த்தம் இங்க, அந்த வேதத்தினுடைய பலன்களை எல்லாம் கொடுப்பவன் நான் தான். வேதவி தேவ சாகம், அந்த வேதத்தை தெரிஞ்சின்றவனும் நான் தான். வேதம்னா வேதார்த்தம் அர்த்தம், வேதத்தினுடைய அர்த்தத்தை உள்ளபடியாக சரியா தெரிஞ்சின்றவனும் நான் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதனால என்ன இது எதுக்காக சொன்னா, அதுக்குதான் பாஷ்யகாரர் ஆரம்பிக்கிறார், அதா மத்தையே சர்வ வேதா நாம் சாரபூதம் அர்த்தம் சொல்லணும். இது கிருஷ்ணன் எதுக்காக சொன்னான்னா, வேதத்தினுடைய சாரமான அர்த்தத்தை இப்ப உபதேசம் பண்ண போறான். அதுதான் அந்த புருஷோத்தம வித்யா அப்படிங்கிறது, வேதத்துல சாரமான வித்யா அது. அத உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி வேதத்துக்கும் தனக்கும் வேதத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சொல்றான். வேதத்தினுடைய சாரமான அர்த்தத்தை நான் சொன்னாதான் சரியா இருக்கும், மற்ற பேர் சொன்னா சரியா இருக்காது அப்படிங்கறதுக்காக வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம். நீங்க பார்க்கலாம் சுவாமி. நானே வேதத்தினுடைய பலனை கொடுக்கிறவன், நானே வேதார்த்தத்தை அறிந்தவன். நானே வேதார்த்தத்தை அறிந்தவன் என்ன அர்த்தம்னா, நான் சொல்லிதான் வேதார்த்தம் கேட்கணும், அப்படிப்பட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். சொல்லப்பட்டவர்கள் ரெண்டு பேர் இருக்கா, இங்க ஒருத்தருக்கு க்ஷரம்னு பெயர், இன்னொருத்தருக்கு அக்ஷரம் அப்படின்னு பெயர். க்ஷரம் அப்படின்னா சசிக்கக்கூடிய சரீரத்தோடு இருக்கிறவருக்கு க்ஷரம் அப்படின்னு பெயர், நம்மர்கள்லாம் சம்சாரிகள் எல்லாம். அக்ஷரம் அப்படின்னா சரீர சம்சர்க்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய முக்தாத்மாக்களுக்கு அக்ஷரம் அப்படின்னு பெயர். இவர்கள் ரெண்டு பேரை பத்தி இந்த ஸ்லோகத்துல கண்ணன் சொன்னான். இவர் ரெண்டு பேர் புருஷர்கள். அடுத்த ஸ்லோகம்,
உத்தம புருஷஸ்தொன்ய பரமாத்மேத்யுதாகிருத யோ லோகத்ரயமாவிஷ்ய விபர்த்யவ்யய ஈஸ்வர. உத்தமமான புருஷன் அப்படின்னு வேற ஒருத்தன் இருக்கான், முன்னாடி சொன்ன ரெண்டு புருஷர்களை காட்டும் இன்னொரு மூணாவதா ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு உத்தம புருஷன், அவன் தான் உத்தமமானவன். அவன் பரமாத்மா என்று பெயர். அவன் லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தி. லோகத்ரயம் அப்படின்னா இந்த சேத்தனா அச்சேதனங்கள், அப்புறம் முக்தாத்மாக்கள், இவர்களை எல்லாம் உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாக புகுந்து இவர்களை ஆளக்கூடியவன், இவர்களை பறிக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த புருஷோத்தமனை பத்தி சொல்ற. எம்பெருமானுக்கு புருஷோத்தமன் என்று பெயர் வந்ததுக்கான காரணம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. உத்தமஹா புருஷஹா, உத்தமமான புருஷன் அப்படிங்கிற அர்த்தத்துல புருஷோத்தமன் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க முன்னாடி ரெண்டு புருஷர்கள் சொன்னோமே, சம்சாரி ஆத்மா அப்படின்னு ஒருத்தனும் புக்தாத்மா அப்படின்னு ஒருத்தனும், அவர்களை போல இல்லை இவன், இவன் பரமாத்மா, இவன் உத்தம புருஷன் அப்படின்னு இங்க சொன்னார். இதனால பகவானுக்கு புருஷோத்தமன் அப்படின்னு திருநாமம் ஆச்சு. யஸ்மாச்சரமதி ஈதோகம் அக்ஷராதபிசோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேஷ பிரசித புருஷோத்தமஹ. நான் முன்னாடி சொன்ன அந்த க்ஷரத்தை காட்டிலும் அக்ஷரத்தை காட்டிலும் உயர்ந்தவன், அதாவது சம்சாரி ஆத்மாவை காட்டிலும் முக்தாத்மாவை காட்டிலும் உயர்ந்தவன். ஆனால்தான் வேதத்திலும் ஸ்மிருதியிலும் என்னை புருஷோத்தமன் புருஷோத்தமன் அப்படின்னு கொண்டாடுறார். வேதத்துல சொல்லச்ச ச உத்தம புருஷா அப்படின்னு சாந்தோகுமரர் சொல்றது, ஸ்மிருதியில சொல்லச்ச அம்சாவதாரம் புருஷோத்தமஸ்ய அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. அதனால புருஷோத்தமன் புருஷோத்தமன் கொண்டா, எப்பவுமே புருஷோத்தமன்ங்கிறது பகவானுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய திருநாமம், அது வேற யாருக்கும் கிடையாது. அப்படின்னு காளிதாசனே சொல்றான், ஹரிதான் புருஷோத்தமன் அப்படின்னு. அந்த மாதிரி பகவானுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு திருநாமம் பகவானுக்கு மாத்திரம்தான் பொருத்தமா இருக்கு, மற்ற பேருக்கும் பொருத்தமாவும் இல்லை. இது வேதமே சொல்றது பாருங்க, உத்தம புருஷன் சொல்றது. ஸ்மிருதி விஷ்ணு புராணத்திலாம் பகவான் புருஷோத்தமன் சொல்றது, லோகத்திலையும் புருஷோத்தமன் அப்படின்னா பகவானுக்கு தான் பெயர். இது ரொம்ப பிரசித்தம். இந்த புருஷோத்தமன்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. உத்தம புருஷன், புருஷானாம் உத்தமஹா, புருஷேபியாக உத்தமஹா, புருஷேஷு உத்தமஹா, புருஷா உத்தமஹா, இப்படி பல அர்த்தங்கள் சொல்றா. முன்னாடியும் தேசிய சாஸ்திரத்தில் இந்த விஷயம் வந்திருக்கு. புருஷர்களுடைய உத்தமன், புருஷர்களில் உத்தமன், புருஷர்களை காட்டிலும் உத்தமன், புருஷர்களான அதாவது உத்தமமான புருஷன், இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லலாம். அப்ப இந்த புருஷோத்தம சப்தத்தை பத்தி நிறைய சர்ச்சை எல்லாம் நடந்திருக்கு. முன்காலத்துல புருஷோத்தமன் பெயர் சொல்ல முடியாது, இறக்கணப்படி வராது அப்படின்னு சைவர்கள் எல்லாம் கேட்கச்ச நம்ம ஆச்சாரியெல்லாம் வந்து ஸ்தாபிச்சிருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப பகவத்கீதையில கண்ணனே சொல்லிட்டான் எனக்கு புருஷோத்தமன் அப்படின்னு பெயர், இதனாலதான் அந்த பெயர் அப்படிங்கறத சொல்லிட்டான். இது ஒரு பெரிய விஷயம். இதுதான் இந்த புருஷோத்தம வித்யா, இது முக்கியமான ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அதனால கிருஷ்ணன் முதல்ல ஆரம்பிக்கும் போதே பீடிகை போட்டு ஆரம்பிச்சிருக்கான், நான் தான் வேதத்தை எல்லாம் பண்ணவன், நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றான். நான் தான் வேதார்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தவன், நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிறான். அப்படி லோகத்துல எல்லா புருஷர்களை காட்டும் உத்தமமான புருஷோத்தமன் நான் அப்படிங்கறது சொல்லிட்டு, புருஷோத்தமம் சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. இப்படி புருஷோத்தமன நான் இருக்கேன், என்ன இந்த நிலையில இந்த மாதிரி புருஷோத்தமனாக யார் தெரிஞ்சின்றிருக்காளோ அவன் சர்வவித், அவன் சர்வஜானி, அவன் எல்லாம் தெரிஞ்சின்றவன் ஆயிடுவான். அவன் என்னை சகல விதத்தாலும் பஜனம் செய்பவனாக ஆவான் அப்படின்னா கிருஷ்ணன் கொண்டாடுவான். அவன் சர்வவித, இந்த புருஷோத்தமன் இவன் எதனால புருஷோத்தமன் அப்படிங்கிற காரணத்தோடு கூட இந்த ஒரு பிரபாவத்தை யார் தெரிஞ்சுகிறாளோ அவன் சர்வவித், எல்லாம் தெரிஞ்சவன். அதுக்கு என்ன, மத் பிராப்தி பாயதையா எத் வேதிதவியம் தத் சர்வம் வேதா, என்ன பத்தி அடையதற்கு உபாயமாக என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சின்றவன் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது அழகா வியாக்கியானம் பண்ணும்போது சுவாமி தேசிகன் சொல்றார், பகவானுக்கு பகவானை அடையறதுக்கு உபாயமாக உபாசனங்கள்லாம் இருக்கு, ஆனா அதுக்கெல்லாமும் அடிப்படையாக இந்த புருஷோத்தம ஞானம் இருக்கு. இது இருந்தாதான் அந்த உபாசனங்கள்லாம் வரும், சரியா புரியும். அதனால பகவானே புருஷோத்தமன் அப்படிங்கறது அடிப்படை தேவையாக இருக்கு. அதனால இதை தெரிஞ்சின்றாதான் அவன் மற்றெல்லாம் தெரிஞ்சின்றது ஆகும். எல்லாமே இது தெரியல வச்சுக்கோங்க, இப்ப அதெல்லாம் தெரிஞ்சும் ஒன்னும் தெரிஞ்சது இல்ல அப்படின்னு ஆயிடும். இத இந்த விஷயத்தை சொல்லிட்டு இத்தேத்தது புருஷோத்தமத்துவ வேதனம் பூஜையதி அப்படிங்கிறார் சிபாஷ்யத்துல. இப்படியாக புருஷோத்தமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பூஜையதி, அத கிருஷ்ணனே அதை கௌரவிச்சு சொல்றாமா, இது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு. இத்தம் நம்ம புருஷோத்தமத்துவ பிரதிபாதனம் சர்வேஷாம் குஹ்யானாம் குஹ்யதமம் இதம் சாஸ்திரம் துவம் அனகதையா யோகியதமாக சிதகிருத்தா மயா தவோ உக்தம். கிருஷ்ணன் சொன்னான், இது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம், இத நான் உனக்காக சொல்லியிருக்கேன். என்னென்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தவன் ஆவான் அப்படின்னு இந்த புருஷோத்தமத்துவ ஞானத்தை பிரசம்ச பண்ற புகழ்கிறார். அத்தனை விசேஷம் புகழறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுவாமி தேசியன் சாதிக்கிறார், சர்வாசாம் பிரதீதி நாம் ஏதேவகி மூல காரணம். இதுதானே மூல காரணம், முதல்ல பகவான் புருஷோத்தமன் தெரிஞ்சிருந்துதான் அப்புறம் தானே உபாசனங்கள்லாம் பண்ணணும். இது புரிஞ்சிருந்தாதான் அந்த உபாசனையே வரும், இல்லாட்டா அந்த உபாசனமே சித்திக்காது. அதனால இது வந்து புகழப்பட வேண்டியதாக இது இருக்கு அப்படின்னு சொல்ற. ஆக இந்த புருஷோத்தமத்துவ ஞானம் இருக்கு இல்லையோ, இத பத்தி சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, இதை தெரிஞ்சின்றவன் எல்லாம் தெரிஞ்சின்றதாவான் அப்படின்னு சொன்னபடினால, அப்ப இதுவும் பக்தி யோகம் போல மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு நினைச்சுண்டு சில பேர் கேட்கிற. பக்தி யோகமும் உபாயம், புருஷோத்தமத்துவ ஞானமும் உபாயம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதி பண்ணணும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ற சர்வதர்மான் பரித்தியம் இருக்குது. ஆனால் பக்தி யோகம் எப்படி உபாயமோ அப்படி இது உபாயம் இல்ல. பக்தி யோகம்ங்கிறது சாட்சாத் உபாயம் மோட்சத்துக்கு, புருஷோத்தமத்துவ ஞானம் அப்படிங்கிறது சாட்சாத் மோட்சத்துக்கு உபாயம் இல்ல. இது இந்த ஞானம் இருந்தாதான் அந்த பக்தி யோகம் வரும், அதனால பரம்பரையா உபாயம். அதனால இந்த சர்வதர்மான் கட்சி இதை சேர்க்க முடியாது அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ள. அதனால ஏதத் புத்தியா இத்தேதத் புருஷோத்தமத்துவேதனம் பூஜை இது அப்படின்னு சாதிக்கிற தத்துவத்தை சொல்லல, அதனுடைய கௌரவத்தை காமிக்கிறதுக்காக இப்படி சொல்ற. இது தெரிஞ்சுட்டோ இல்ல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி கௌரவத்தை காமிக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை அப்படின்னு தெருவுள்ளம். இங்க அதனால சர்வதன்மாங்கிறது தர்மபுதத்தினாலே இதை எடுத்துக்கொள்ள முடியாது, ஏன்னா இது சாட்சாத் உபாயம் இல்லாதபடினாலே இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் இதை தர்மம்னு எடுத்துட்டு பகவசனம் சொல்ற மதத்தை முறித்தார் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினுடைய ஒரு சார். இப்ப பிரசங்காத்த இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த இடத்துல, பிரசங்காத்தனா வேற ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஆனா அதையும் இங்க சொல்லணும். இப்போ அதாவது இந்த இடத்துல கிருஷ்ணன் முதல்ல தன்னை பத்தி சொல்லும் போது வேதாந்த கிருத்து வேதவிதேவ சாகம் அப்படிங்கிறார். வேதங்களை எல்லாம் செய்தவன் கிருஷ்ணன், வேதாந்த கிருத்தா பலன் கொடுப்போம் கிருஷ்ணன் அர்த்தம் பண்றார். வேத வித்து அப்படின்னா வேதார்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சின்றவன் கிருஷ்ணன் தான், நான் தான் வேற யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். மற்ற பேர் எல்லாம் ஞானம் எல்லாம் இல்லையா கேட்க கூடாது, எல்லாரும் நான் தெரிஞ்சின்றதுதான் அவளும் தெரிஞ்சுட்டு இருக்கான், அவன் தனியா ஒண்ணும் தெரிஞ்சுக்கல, நான் தெரிஞ்சின்றத அவ தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இதுல என்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு கேட்டா, பகவானுக்கு வேதாந்த ஆச்சாரியன்னு ஒரு திருநாமம் உண்டு. வேதாந்தத்தை முதல் முதல்ல தெரிஞ்சுட்டு லோகத்துல உபதேசம் பண்ணுவான் பகவான் தான். அவன் தெரிஞ்சின்றது இன்னொருத்தர் மூலமாக தெரிஞ்சின்றது கிடையாது, ஏன்னா அவனுக்கு ஒரு ஆச்சாரியன் கிடையாது.
சாட்சாத்தாக பகவானே தெரிஞ்சின்றிருக்கான். சர்வஜ்ஞான அப்படின்னாலே இவன் ஒருவனே தனக்கோர் ஆச்சாரியன் இல்லாத பரமாச்சாரியன் அப்படின்னு சுவாமி தேசியன் சாதிக்கிறார் பகவான பற்றி சொல்லும் போது. அதனால வேதவிதேவ சாகம் அப்படின்னு சொல்லும் போது வேதார்த்தத்தை வேற ஒருத்தர் மூலமாக இல்லாமல் சாட்சாத்தாக யதாவத்தாக பூர்ணமாக தெரிஞ்சின்றவன் நான் ஒருவன் தான் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கான். அது எதுக்கு இங்க சொன்னான் அப்படின்னா, அதனால நான் சொல்ற விஷயத்த கேளுங்க, நான் சொல்ற வேதாந்த சாரத்தை கேளுங்கள் அப்படிங்கிறத சொன்னான்னு இங்க பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சம்பவம் கங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல என்ன பண்ணான், தன்னுடைய அந்த வேதாந்த ஆச்சாரியன் அப்படிங்கிற விருதத்தை சுவாமி தேசிகனுக்கு கொடுத்துட்டான். ஸ்ரீரங்கத்துல வாதிகளை ஜெயிச்சு ஸ்ரீரங்க ஸ்ரீய வந்து தேசிகன் ஸ்தாபனம் பண்ணும் போது எல்லா வைஷ்ணவர்களும் இருக்கச்ச பெருமாளை மங்களாசாதனம் பண்ணச்ச ஸ்ரீரங்கத்துல ரங்கநாத பெருமான் வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு விருதத்தை கொடுத்தாரு தேசிகனுக்கு. அதான் வேதாந்த தேசிகன் சொல்றோம். அதுதான் அப்ப அந்த விருதத்தை கொடுத்ததுல என்ன அர்த்தம் அப்படின்னா, தேசிகனே சொல்றார் ஸ்வகமிதி ஹரிதத்தம் அப்படிங்கிற தன்னுடைய பெயரை கொடுத்துட்டார். கொடுக்கறதுனா ஏதோ வெளியில இருக்கிறத கொடுக்கல. வேதாந்த ஆச்சாரியங்கிறது பகவானுடைய திருநாமம், அதுதானே இப்ப பார்த்தோம். வேதாந்தத்துக்கு வேற ஆச்சாரியன் இல்லாமல் தானே சர்வத்தையும் தெரிஞ்சுண்ட சர்வ அர்த்தத்தையும் புரிஞ்சுண்ட ஒரே ஆச்சாரியன் பகவான். அதனால தன்னுடைய பேரை தேசியனுக்கு கொடுத்துட்டார். எதுக்காக கொடுத்தாரு, இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கீதையில பார்த்தா தெரியும், கீதையில பகவான் சொல்றான் நான் தான் வேதாந்த ஆச்சாரியன் சொல்றான், நான் தான் வேதார்த்தம் தெரிஞ்சவன். அது எதுக்காக சொல்றான் அப்படின்னா, அத்த ஏவ சர்வ வேதானாம் சாரபூதம் அர்த்தம் சிருணுங்கிற பாஷ்யத்துல. அதனால நான் சொல்ற அர்த்தத்தை தான் எல்லாரும் வச்சுக்கணும், வேற அர்த்தம் வச்சுக்க கூடாது வேதத்துக்குன்னு சொல்லலாம். அதான் கிருஷ்ணனுடைய அபிப்பிராயம். எப்ப அந்த திருநாமத்தை தேசிகனுக்கு கொடுத்துறாரோ அப்ப பகவானுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, தேசிகன் சொல்ற அர்த்தத்தை தான் எல்லாரும் வச்சுக்கணும் வேதாந்தங்களுக்கு, உபய வேதாந்தத்துக்கும் தேசிகன் உபதேசிக்கிற அர்த்தம் தான், ஏன்னா அவர் தானே ஆச்சாரியன். அப்போ தேசிகன் உபதேசிக்கிற அர்த்தத்தை தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், வேற அர்த்தத்தை எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு ஒரு விஷயம். இது இந்த கீதா பாஷ்யத்தை செய்யிச்சாதான் அழகா புரியும், இந்த ஒரு அபிப்பிராயம் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு. அப்படி ஒரு குறிப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புருஷோத்தமத்துவ வித்தியை கண்ணன் சொல்றான். அது அப்ப அதுக்கு தேசியன் சொல்ற விளக்கம் என்ன அப்படிங்கட்டா, இந்த புருஷோத்தமத்துவ வித்தியானது அடிப்படை வித்தி, இது வந்து சகல உபாயங்களும் சித்திக்கணும்னா முதல்ல இந்த வித்தியை வேணும், அப்பதான் உபாசனங்கள் எல்லாம் வரும். இது சாட்சாத்து மோட்சத்துக்கு உபாயம் இல்ல, மோட்சத்துக்கு உபாயமான ஞானம் வரத்துக்கு உபாயமாக இது இருக்கு. ஞானம்னா உபாசனம், அந்த உபாசனம் வரத்துக்கு உபாயமாக இது இருக்கு அப்படின்னு தேசியன் சொன்னாரோ இல்லையோ, அதைத்தான் எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் பகவான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு. இதுல புருஷோத்தமத்துவ ஞானம் ரொம்ப விசேஷமானது. அது இந்த மாதிரி உபாசன ஞானத்தை சரியாக புரிந்து கொள்ளும்படி சரியாக பெறும்படி ஏற்பாடு பண்ணும் அப்படிங்கறதாக இதனுடைய தாத்பரியம். அதுக்கு அடுத்த திருநாமம், அதுல வந்து அவதார ரகசிய சிந்தனத்தை பத்தி சாதிக்கிறார். 974வது திருநாமம் அவதார ரகசிய ஞானாதி மோக்ஷகரத்வஹா. அவதார ரகசிய ஞானம் முதல் நின்று மோக்ஷத்தை உண்டாக்கும் என்பதை ஒழித்தவர். அவதார ரகசிய ஞானம் மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு கணக்காக்கினான். பக்தி யோகம் எப்படி உபாயமோ அந்த மாதிரி அவதார ரகசிய ஞானம் மோட்சத்துக்கு உபாயம். அதனாலதான் சர்வ தர்மான் அப்படின்னு தர்மங்களை அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்றாருன்னு சில வியாக்கியானம் இருக்கச்ச, அது கிடையாது, அது மோட்சத்துக்கு சாட்சாத் உபாயம் இல்லை அப்படிங்கறதை சுவாமி தேசிகன் ஸ்தாபனம் பண்ணார் என்ன அர்த்தம். இதையும் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த அவதார ரகசியம் எங்க இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். அது பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல ஆரம்பத்துல இருக்கு. அதுல கண்ணன் என்ன பண்றான், அர்ஜுனன் கிட்ட உபதேசம் பண்ணும்போது, இமம் விவஸ்வதே யோகம் மனவே புரோக்தவானகம், இந்த யோகம் இருக்கேன்
நான் உனக்காக சொல்லி கொடுத்த இந்த யோகம் இருக்கேன், இது ஏதோ உனக்கு நான் புதுசா உண்டாக்கி இப்ப சொல்லி கொடுக்கறேன்னு நினைக்காத. முன்காலத்துல முதல் முதல்ல நான் இதம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வே, முதல்ல விவஸ்வானுக்கு இந்த யோகத்தை நான் சொல்லி கொடுத்தேன். விவஸ்வான் வந்து மனுவுக்கு, அதாவது வைவஸ்வத மனுவுக்கு அவர் உபதேசம் பண்ணார். அப்படின்னு ஏவம் பரம்பரா பிராப்தம், பரம்பரையா அவர் அவருடைய வம்சத்துல வந்து அவருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு இத ராஜர்ஷிகள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா. அது அம்மா இப்ப விட்டு போச்சு, நான் திருப்பி அதே விஷயத்த சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். சத்தோசிமே சகா சேதி ரகசியம் சேததுத்தமம், இது பெரிய ரகசியம், இது நீ என்னுடைய பக்தனாவும் சகாவாவும் இருக்கிறபடினால நான் உனக்காக சொன்னேன் அப்படின்னு நான் கிருஷ்ணன். உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்து. அர்ஜுனன் கேட்டான், விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார் அப்படின்னு ஏதோ பழைய கதையை சொல்றியே. அவரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வத, நீ இருக்கிறது எங்களுடைய காலத்துல, இப்ப நான் நீ இருக்க. விவஸ்வான் எத்தனையோ யுக யுகாந்தரங்கள் முன்னாடி தானே விவஸ்வான் இருந்தார். அப்ப நீதான் அவருக்கு சொல்லி கொடுத்த அப்படின்னு நீ சொன்னியானா அதை எப்படி நம்ப முடியும்? இன்னைக்கு எங்களோட இருக்கிற நீ எத்தனையோ யுகங்கள் முன்னாடி இருந்த விவஸ்வானுக்கு நீ எப்படி சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்டான். அப்போ கிருஷ்ணன் சொன்னா, பகு நிமேந்தி தானி ஜென்மானி தவ சானகா, பல ஜென்மங்கள் எடுத்துட்டோம்பா, அது முன்னூறு ஜென்மத்துல சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். உனக்கும் பல ஜென்மங்கள் உண்டு, எனக்கும் பல ஜென்மங்கள் உண்டு, அதனால முன் ஜென்மத்துல சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, முன் ஜென்மத்துல இதுக்கு முன்னாடி இல்ல, முன்னாடி ஏதோ ஒரு ஜென்மத்துல சொல்லி கொடுத்தேன். இது மேலோட்டமா பார்த்தா இந்த அர்த்தம் கிடைக்கும். ஆனா சுவாமி பாஷ்யகாரர் என்ன சாதிக்கிறார், அர்ஜுனன் கேட்ட கேள்வியை சரியா புரிஞ்சுக்கணும். முன்ஜென்மத்திலே கிருஷ்ணன் சொல்லி கொடுத்திருப்பான் அப்படிங்கறது அர்ஜுனுக்கு தெரியாதா என்ன? அர்ஜுனுக்கு ஜென்மம் ஜென்மாந்தரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு பரமாத்திக்கணும். அது நாம உபதேசம் பண்றவன் கிருஷ்ணன் தான் பரமாத்மா அப்படிங்கறதையும் தெரிஞ்சின்றவன். அப்போ அப்படி எல்லாம் தெரிஞ்சின்றவனா இருக்கச்ச, கிருஷ்ணன் முன்னாடி ஒரு சமயம் விவஸ்வானுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்திருப்பான், அது கிடையாதுங்கிறது கிடையாது, அது புரிஞ்சின்றிருப்பான். ஆனாலும் ஒரு கேள்வி கேட்டான், இது எப்படி அப்படின்னு. கேள்விக்கு என்ன என்ன தாற்பயம் அப்படின்னா, நீ முன்னாடி ஏதோ ஜென்மத்தை எடுத்து விவஸ்வானுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்ன போற, ஆனா நீ எதுக்கு ஜென்மம் எடுக்கணும்? இப்ப உன்னுடைய ஜென்மங்கள்லாம் சத்தியமா பொய்யா? உன்னுடைய ஜென்மத்தினுடைய பிரகாரம் என்ன? உன்னுடைய ஜென்மத்துக்கு காரணம் என்ன? உன்னுடைய ஜென்மத்தின் எப்ப நடக்கும், அதுக்கு பிரயோஜனம் என்ன, இதெல்லாம் மொத்தத்தையும் சொல்லு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அர்ஜுன் கேட்டான். முதல்ல உன்னுடைய அவதாரங்கள்லாம் சத்தியமா பொய்யா அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பம். அதுக்கு பதில் சொல்லும் போதுதான் கண்ணன் வந்து அவதார ரகசியம் அப்படிங்கறத சொல்றான். அவதாரத்துல ஒரு ரகசியம் இருக்கு அத சொல்றான். நீயும் பல ஜென்மம் எடுத்திருக்க, நானும் பல ஜென்மம் எடுத்திருக்கேன், எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது, அதான் வித்தியாசம். நீ பும் ஜென்மங்கள்லாம் என்ன எடுத்தங்கிறது உனக்கு தெரியாது. பகூனி எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தோம், ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டானா, நீ பிறவி எடுத்திருக்க, நான் அவதாரம் எடுத்திருக்கேன். அஜோ அபிசன் நவ்ய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோ அபிசன் பிரகிருதி சாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மா மாயாம். எனக்கு பிறப்பு கிடையாது, எனக்கு இறப்பு கிடையாது, நான் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன். ஆனாலும் நான் பிரகிருதியை அதிஷ்டானம் பண்ணி நான் பிறக்கிறேன். பிரகிருதியின சுவாவம் இருக்கும், என் சுபாவத்தை விடாமல் நான் இந்த பூமியில நானாக வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சாதிச்சான். இதனால கண்ணன் பிறத்தல்ங்கிறது சத்தியமானது அப்படின்னு ஏற்பட்டது.
யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யஹம். இப்போ தர்மம் குறைஞ்சு அதர்மம் தலதுக்கிறதோ அப்ப நானே பிறக்கிறேன், நானே வந்து அவதாரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சு அவதார ரகசியங்களை சொல்றான். பரித்ராணாய, எதுக்கு அவதாரம்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிச்ச துஷ்கிருதாம், சாதுக்களை காப்பாற்றணும், துஷ்டர்களை ஒழிக்கணும், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இதுக்காக அதுக்கான ஏற்ற சமயம்னு ஒன்று இருந்தா அந்த சமயத்துல வந்து நான் அவதாரம் பண்ணுவேன். ஜென்ம கர்மஜ, இதுல என்ன தெரியுதுன்னா, கிருஷ்ணனுடைய பகவானுடைய அவதாரங்கள்லாம் சத்தியங்கள் மாத்திரம் இல்ல. இந்த அவதாரத்துக்கு பிரயோஜனம் என்னன்னா, நம்ம பிறந்ததுக்கு பிரயோஜனம் கர்மத்தை கழிக்கணும். ஆனா அங்க அப்படி இல்ல, பகவான் அவதாரம் பண்றதுக்கு பிரயோஜனம் பரித்ராணாய சாதுனா, சாதுக்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக, அதுக்காக துஷ்டர்களை ஒழிக்கணும்ங்கிறதுக்காக. நம்ம பிறக்கும் போது எந்த காலத்துல பிறக்கிறோம்ங்கிறது நம்ம அதீனம் கிடையாது, எந்த காலத்துல எப்ப வேணா பிறக்கலாம். ஆனா பகவான் வந்து சங்கல்பத்தினாலே எப்போ அதர்மம் அதிகமாகி தர்மம் குறையிறதோ அப்ப நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னபடினாலே சங்கல்பத்தினாலே பிறக்கிறான், கர்மத்தினாலே பிறக்கிறது இல்ல. அதனால எப்படி வேணாலும் நடக்கும், எப்ப வேணாலும் நடக்கும். எப்ப நமக்கு பிறப்பு அப்படின்னா, நம்முடைய பிறப்பு எப்போங்கிறது நம்ம கர்மாதீனம், பகவானுடைய அவதாரம் எப்போங்கிறது அவனுடைய சங்கல்பாதீனம், சங்கல்பத்துக்கு அதீனமா இருக்கு. அதான் எதா எதாகிங்கிறாங்க, எப்ப எப்ப தர்மம் குறையிறதோ அப்பப்ப நான் வரேன் அப்படின்னு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, பகவானுடைய சங்கல்பமே தான் அவதாரத்துக்கு காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது. அவன் சங்கல்பிச்ச காலத்துல, அவன் சங்கல்பிச்ச இடத்துல அவனுடைய அவதாரம் அப்படின்னு. இப்படி மனுஷ ஜென்மத்தை காட்டிலும் பகவானுடைய அவதாரங்கிறது வித்தியாசமானது. எதுக்கு அவதாரம் அது ஒண்ணு இருக்கு. மனுஷ ஜென்மம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, எதுக்குன்னு கிடையாது, கர்மத்தை கழிப்பதற்காக. தஸ்மான், அதாவது தஸ்மான் லோகா புனவேதி அஸ்தே லோகாய கர்மனே அப்படின்னு, கர்மத்தை செய்யணும், கர்மத்தை கழிக்கணும், சுக துக்கத்தை அனுபவிக்கணும், இதுதான் மனுஷ ஜென்மாவுக்கு போல. இதெல்லாம் கர்மாதீனமா நடக்கும். பகவானுடைய அவதாரம் எதுக்குன்னா, அது கர்மாதீனம் இல்ல, பரித்ராணாய சாது நாம் அப்படின்னு சொன்ன ரீதியிலே சாதுக்களை காப்பாற்றுறதுக்காக, துஷ்டர்களை ஒழிப்பதற்காக நடக்கும். இதுக்குள்ள சுவாமி தேசிகன் வந்து விஸ்தாரமா வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. ஆக இப்படி அவதாரத்துல நம்ம ஜென்மம் மாதிரி இல்ல பகவானுடைய அவதாரம், அது வித்தியாசமானது, அது பகவத் சங்கல்பத்தினாலே வரக்கூடியது, அது சத்தியமானது அப்படின்னு அதனுடைய பிரபாவங்களை எல்லாம் பகவான் அருளி செய்தான். அதுக்குதான் அவதார ரகசியம் அப்படின்ற. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் சொல்ற வார்த்தை, ஜென்ம கர்மஜ மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத யத்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. இப்படி என்னுடைய ஜென்மத்தை பற்றியும் என்னுடைய கர்மத்தை பற்றியும், அதாவது திவ்யமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஜென்மத்தை பற்றியும் கர்மத்தை பற்றியும் யார் உண்மையாக தெரிந்து கொள்கிறாரோ அவர் இந்த சரீரத்தை விட்டு புனர்ஜென்மத்தை அடைவதில்லை. மாமேதி, என்னைத்தான் அவர் வந்து அடைவார் அப்படின்னு சொல்லுகிறார் கிருஷ்ணன். இது அவதார ரகசிய சிந்தனத்தினுடைய பலன். இந்த அவதார ரகசியத்தை சிந்தனை பண்ணணும். அதனால இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், பகவான் ஏன் அவதாரம் பண்ணான், எப்படி அவதாரம் பண்ணான், எதுக்காக அவதாரம் பண்ணான், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுனா அவனுக்கு இந்த சரீரத்தை விட்ட அளவிலே புனர்ஜென்மம் கிடையாது, அவன் என்னிடம் வந்து சேர்ந்துடுவான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். இதை வச்சு பார்த்தாதான் இந்த அவதார ஜானம் அப்படிங்கறது, அவதார சிந்தனங்கிறது சாட்சாத் மோக்ஷத்துக்கு காரணம் அப்படின்னு தோணும். ஏன்னா யார் இதை சிந்தனை பண்றானோ அவன் என்ன வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டான் கிருஷ்ணன். இப்போ மோக்ஷத்துக்கு காரணம், அதனால தர்மான் அப்படின்னா சர்வ தர்மான், இந்த தர்மத்தையும் எடுத்துக்கணும். இதுவும் மோக்ஷத்துக்கு காரணமான தர்மம், இதையும் விட்டுட்டு சரணாகதி பண்ண சொல்றான் கிருஷ்ணன் அப்படின்னு தோணும். ஆனா அப்படி கிடையாது. அழகா சொல்ற, இது தர்மம் இல்ல, இது சாட்சாத் தர்மம் இல்ல, சாட்சாத் மோட்ச உபாயம் இல்ல,
மோக்ஷ உபாயத்துக்கு உபாயம். அத பாஷ்யத்துல சுவாமி ராமானுஜர் ரொம்ப அழகா காமிக்கிறார். மதீய திவ்ய ஜென்ம சேஷ்டித யாதாத்ய விஜயானேன வித்வஸ்த சமஸ்த மத் சமாசிரேன விரோதி பாபா அஸ்மின்னேவ ஜென்மனி யதோதித பிரகாரேண மாம் ஆசிரித்ய மதேக பிரிய மதேக சித்தா மாமேவ பிராப்னோதி. அந்த அவதார ரகசியத்தை சிந்தனம் பண்ணால் பாபம் போகும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். என்ன பாபம் போகும் அப்படிங்கிறத ஆசிரேண விரோதியான பாபம் போகுமே தவிர பல விரோதியான பாபம் போகாது. அதாவது நம்மளுடைய பாபத்தை ரெண்டா பிரிச்சுக்கோங்க, ஒன்னு உபாய விரோதி பாபம்னு ஒண்ணு, இன்னொன்னு பல விரோதி பாபம்னு ஒண்ணு. உபாய விரோதி பாபம்னா நமக்கு உபாயமே வர விட்டாம தடுக்கிறது, பல விரோதி பாபம்னா பலனை வர விட்டாம தடுக்கிறது. இந்த பல விரோதி பாபத்தை போக்குறதுக்காக தான் உபாயம் பண்றதே. சரணாகதி பண்ணா வச்சுக்கோங்க, சரணாகத்தினால என்ன கேட்டா பாபம் போ, எந்த பாபம் போகும்னா பலனுக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாபம் போ. உபாய விரோதி பாபம் அப்படின்னா நமக்கு அந்த உபாயமே பண்ண விட்டாம தடுக்கிற பாபம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு உபாய விரோதி பாபம் பேர். அந்த உபாய விரோதி பாபம் இதனால போகும். இந்த அவதார ரகசிய சிந்தனம் முதலாளனால ஏன்னு கேட்டா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து உபாசனம் பண்றன்னு வச்சுப்போம், அவருக்கு இந்த ஜென்மத்தோடு கூட உபாசனம் தீர்றது இல்லை, இன்னும் கூட ஒரு ஜென்மம் எடுத்து உபாசனம் பண்ண வேண்டி இருக்கு. அவருடைய கர்மப்படி அவர் இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டி எடுத்து உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிராரப்த கர்மங்கிற சில பேருக்கு ஒரு ஜென்மத்தில் விடும், சில பேருக்கு அவ்வளவு சீக்கிரம் விடாது, அந்த மாதிரி இவருக்கு விடல அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் கேட்டா இந்த அவதார ரகசியத்தை சிந்தனை பண்ணும். அதனுடைய பலனா இவருக்கு உபாயம் நன்னா இந்த ஜென்மத்திலே கைகூடும். அப்ப அதனால அந்த ஜென்மத்திலேயே அவர் மோட்சத்துக்கு போகுதார், இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டாம், வேற ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் அந்த ஜென்மத்திலேயே உபாயம் நன்னாக கைவர பெற்றவராக ஆகி மோட்சத்துக்கு போவார் இவர். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த அவதார ரகசிய சிந்தனம் அப்படிங்கிறது உபாய விரோதியான பாபத்தை போக்கடிக்கிறது. உபாயம் அடுத்த ஜென்மம் வரை செய்ய வேண்டியிருக்கு, இந்த ஜென்மத்தோட முடியறது இல்ல. என்ன காரணம்னா அந்த உபாயத்துக்கு விரோதியா ஏதோ பாபம் இருக்கு, அந்த பாபத்தை இது ஒழிச்சுடுவான். அப்ப என்ன ஆகும்னா அவதார ரகசிய சிந்தனம் பண்ணால் அடுத்த ஜென்மங்கிறது கிடையாது, அவன் இந்த ஜென்மத்திலேயே உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி மோட்சத்துக்கு போவான். அதான் பகவத்கீதையிலையும் சொல்லிருக்காரு, தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி, அவன் சரீரத்தை விட்டுட்டு புனர்ஜென்மத்தை எடுக்க மாட்டான் அப்படிங்க. அவதார ரகசிய சிந்தனம் பண்ணா அந்த ஜென்மத்திலேயே மோட்சம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஜென்மம் எடுக்கும்படி காரணமான ஏதாவது பாபம் இருந்தா அந்த பாபம் போயிடும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜென்மத்திலே உபாயம் கைகூடும் அப்படின்னு அர்த்தம், கைகூடி அதனுடைய பலனும் கைகூடும். அதனால உபாயத்துக்கு விரோதியான பாபத்தை தான் இது போக்குமே தவிர பலனுக்கு விரோதியான பாபத்தை இது போக்காது. இந்த அவதார ரகசிய சிந்தனம் அப்படிங்கிறது போக்காது. அதனால சர்வதர்மான் அப்படின்னா பலனுக்கு சாதகமான தர்மங்களை சொன்னதுல இதை சேர்க்க முடியாது அப்படின்னு. மதிய திவ்ய ஜென்ம சேஷ்டித யாதாத்ய விஜயானேன வித்வஸ்த சமஸ்த மத் சமாசிரேண விரோதி பாபஹா அப்படின்னு எம்பெருமானா ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார். என்னை ஆசிரிப்பதற்கு விரோதியா என்ன பாபம் இருக்கோ அந்த பாபம் போயிடும். அஸ்மின் ஏவ ஜென்மனி யதோதித, இந்த ஜென்மத்திலேயே யதோதித பிரகாரேன மாம் ஆசிரித்த, இந்த ஞானம் வந்தோம் நம்ம என்ன பண்ணோம் முன் சொன்ன மாதிரி என்னையே ஆசிரிப்பான், மதே கப்ரியஹா என்னையே பிரியமாக கொண்டவனாவான், மதே எக சித்தஹா என்கிட்டயே மனசு வைப்பான், மாமேவ பிராப்னோதி என்னையே வந்து அடைவான் அப்படின்னு சொல்லிருக்க. அஸ்மின் ஏவ ஜென்மனி, இந்த ஜென்மத்திலேயே அவனுக்கு உபாயங்கள் எல்லாம் கைவந்தும், உபாயத்தில் விரோதியான பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது. அதனால உபாய விரோதி பாபம் தான் இதுல போகுமே தவிர பல விரோதி பாபம் போகாது. அதனால இது சாட்சாத் பலத்துக்கு காரணம் இல்ல, அதனால இது தர்மபதத்தினாலே இதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கறது தான் இங்க சாதிக்கிறேன்.
அவதார ரகசிய சிந்தனம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்கணும், பகவான் எதுக்காக அவதாரம் எடுத்தார், அவருடைய சுபாவத்தை விடாம அவதாரம் எடுத்திருக்க, சர்வஜன் முதலாவதெல்லாம் விடாம அவதாரம் எடுத்திருக்க. இது பக்தி யோகம் பண்றவன் இந்த அவதார ரகசிய சிந்தனத்தை பண்ணா அந்த ஜென்மத்திலேயே பக்தி யோகம் கைகூடி மோட்சத்துக்கு போயிடுவான். ஆனா சரணாகதி பண்ணுவனும் அவனுக்கு அவதார ரகசியத்தை சிந்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சரணாகதி பண்றவன் சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி அவதார ரகசியத்தை சிந்தனை பண்ணா வச்சுக்கோங்க, அப்போ சரணாகதிக்கு விரோதியான பாபம் போகும். சரணாகதி கூட வேஷிக்கு நடந்துடுறதா இல்ல, அதுக்கு விரோதியா எத்தனையோ பாபம் இருக்கு, அது போகணும். அவதார சிந்தனை பண்ணா அது போகும். அது மாத்திரம் இல்ல, மகாவிஸ்வாசம் பிறக்கும். பகவான் நமக்காக அவதாரங்கள் எல்லாம் பண்ணி ஜனங்களை எல்லாம் உஜ்ஜீவனம் பண்றான் அப்படிங்கறத கேட்டா அது மகாவிஸ்வாசம் அப்படிங்கறது பிறக்கும். ஆனா சரணாகதிக்கு தேவையான மகாவிஸ்வாசம் பிறக்கிறதுக்கு இது தேவை. சரணாகதி பண்ணி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மகாவிஸ்வாசம் நிலையா இருக்கிறதுக்கு இது தேவையா இருக்கு. ஏன்னா சரணாகதி பண்ணியாச்சு மோட்சம் கொடுப்பானோ அப்படின்னா மகாவிஸ்வாசம் வரும், கட்டாயம் கொடுப்பான், நமக்காக அவதாரமே எடுத்திருக்கான் அப்படின்னு இந்த அவதார வைபவத்தை எல்லாம் நினைக்கணும். சரணாகதி பண்றவனுக்கும் இது உபயோகப்படும், பக்தி யோகம் பண்றவனுக்கு கட்டாயம் நன்னாகவே உபயோகப்படும், எல்லாருக்குமே உபாயத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், அது தவிர சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கும் என்பதாக சொல்ல முடியாது அப்படின்னா, இது பகவத்கீதா பாஷ்யத்திலே ஸ்பஷ்டமா இருக்கு. முன்னாடி போன திருநாமத்துல சொன்ன விஷயமும் சரி, இந்த திருநாமத்துல சொன்ன விஷயம் சரி, எம்பெருமானார்த்தாதிச்சு கீதா பாஷ்யத்துல ஸ்பஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த இடத்துல சமாசிரேன விரோதி பாபா வித்வஸ்த சமஸ்தம, சமாசிரேன விரோதி பாபா, என்னை ஆசிரிப்பதற்கு தடையா இருந்த பாபங்கள் எல்லாம் போயிடும், அப்ப என்னையே ஆசிரிப்பான் அப்படின்னு தான் நான் சொல்லிருக்கேன். அதனால அப்படியே அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத சுவாமி ஜெயசிங்க ஸ்தாபிச்சார். வேற மாதிரி அவதார சிந்தனை பண்ணா சாட்சாத் மோட்சம் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்க கூடாது என்ன அர்த்தம். இதுல இதே மாதிரி இன்னும் வேற என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் இதே மாதிரி வியாக்கியானம் பண்ணிக்கணும் அப்படிங்கறது இங்க விவக்ஷிதம். இங்க ரெண்டுதான் வந்து திருநாமத்துல சொல்லியிருக்கார். ஆனா இன்னும் சிலது சுவாமி தேசியன் தாசுத்திர சாஸ்திர சாட்சி வார்த்தையை பார்ப்போம். புருஷோத்தமத்துவ ஞானம் சர்வ வித்தியைகளுக்கும் உபகாரமான தத்துவ ஞான மாத்திரமாகவும் அவதார ரகசிய சிந்தனம் அனுஷ்டிக்கிற உபாசனாதிகளுடைய சீக்கிர நிஷ்பத்தி ஹேதுவாகவும் தேசவாசாதிகள் உபாய விரோதி பாபக்ஷய ஹேது கலாய்கொண்டு உபாய நிஷ்பாதகங்களாகவும் ஸ்ரீ கீதா பாஷ்யாதிகளே சமர்ப்பிக்கையானே இவற்றை சாட்சாத் மோக்ஷோபாயங்களாக்கி, இதெல்லாம் சாட்சாத் மோக்ஷ உபாயம் கிடையாது, மோக்ஷோபாயங்களாக்கி வியாக்கியானம் பண்ற உச்சிதம் கிடையாது அப்படிங்கிற முதல்ல சொன்னது புருஷோத்தமத்துவ ஞானம். அது எந்த அளவு உபயோகப்படும்னா சர்வ யுத்திகளுக்கும் உபகாரகமான தத்துவஞானம் மாத்திரமாகும். எல்லா வித்தியக்கும் தேவை தத்துவஜானம், பகவானே தத்துவம் அப்படிங்கிறது அதுக்கு உபயோகப்படும். இந்த புருஷோத்தமத்துவ ஞானம் பகவானே ஒரு புருஷோத்தமன் அப்படிங்க. அவதார ரகசிய சிந்தனம், அவதார ரகசிய சிந்தனம் அப்படின்னா அந்த சிந்தனம் பண்ண 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 உபாசனம்ங்கிறது சீக்கிரம் கைவரும். இன்னும் அது எத்தனையோ மூணு நாலு ஜென்மம் எடுக்க வேண்டாம், இந்த ஜென்மத்திலேயே உபாசனம் கைவந்துடும். ஆனா உபாசனம் சீக்கிரமா வரத்துக்கு காரணமாக அது இருக்கு. இவன் மூணாவது என்ன எடுத்துக்கன்னா தேசவாசாதிகள் உபாய விரோதி பாபக்ஷய ஹேதுக்களாய் கொண்டு உபாய நிஷ்பாதகங்களாகவும் தேசவாசம், திவ்ய தேசத்துல வாசம், திவ்ய தேசத்துல வாசம் பண்ணா மோட்சம் சொல்லியிருக்க பல இடத்துல, ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ணா மோட்சம், காஞ்சீபுரத்துல வாசம் பண்ணா மோட்சம் அப்படிலாம் சொல்றது உண்டு. அப்ப வாசம் பண்ணா மோட்சம்னா இப்ப பக்தி யோகம் மாதிரி சரணாகிதி மாதிரி திவ்ய தேச வாசமும் மோட்சத்துக்கு உபாயமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது சாட்சாத் உபாயம் இல்ல. பின்ன எப்படின்னு கேட்டான்னா உபாய விரோதி பாபக்ஷய ஹேதுக்களாய் கொண்டு உபாய நிஷ்பாதகங்களாகவும், திவ்யதேச வாசம் பண்ணோம்னா உபாயம் சித்திக்கும் நமக்கு. திவ்யதேச வாசம் பண்ணவனுக்கு தான் அந்த சரணாகதி முதலானதெல்லாம் புரியும். அதனால பிராப்தி விரோதி ஒழிக்கிற உபாய விரோதி ஒழிக்கிற மற்ற பேருக்கு தெரியவே தெரியாது, இவனுக்கு தான் ஓரளவு புரியும் சரணாகதினா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியும், சமாசியம் என்ன என்ன பரநியாசம்னா என்ன அதெல்லாம் இவனுக்கு தான் தெரியும்.
நாங்க திவிதேசவாசத்துக்கு அந்த பெருமை இருக்கு. உபாய விரோதியை போக்கடித்து உபாயத்தை நமக்கு தலை கட்டி கொடுக்கும், உபாயத்தை நமக்கு செய்ய வைக்க பண்ணும் திவிதேசத்தை வாசம். அந்த அளவுல உபயோகப்படுமே தவிர திவிதேசவாசம் சாட்சாத் மோட்சம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். முன்னாடியே ஒரு இடத்துல சுவாமி தேசியம் சொல்லும்போது திவிதேச வாசம் பண்ணா அதுக்கான கௌரவத்தோட பண்ணாதான் பெருமைன்னு சொல்லிருக்க. திவிதேசவாசம் பண்ணதுனாலயே நமக்கு பகவத் சிந்தனம் வருங்கிறது கிடையாது. ஏன்னா எத்தனையோ நாஸ்திகர்கள் இருக்கா திவிதேசத்துல, அவளுக்குதான் பகவத் ஞானங்கள்லாம் வரலையே. எத்தனையோ பேர் அந்யபராளா இருக்கா, ஐஸ்வர்யாதி பராளா எத்தனையோ பேர் இருக்கா, அவளுக்கெல்லாம் கூட வரலையே. ஆனா இது எதுக்காக சொல்லிட்டு அப்படின்னு கேட்டா, பகவத் ஞானம் வரத்துக்கான காரணம் அதிகம், சாய்ஸ் சான்ஸ் ரொம்ப அதிகம். மத்த இடம் மாதிரி கிடையாது. பகவானுடைய கோயில் இல்லாத இடத்துல போய் வாழறதுக்கும் பகவானுடைய கஷேத்திரத்துல வாழறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க ஞானங்கிறது நல்லா வரத்துக்கான காரணங்கள் நிறைய இருக்கு இந்த இடத்துல. அதனால உபாய விரோதி பாபக்ஷய ஹேதுக்களாய்கொண்டு உபாய நிஷ்பாதகங்களாகவும் திவிதேசவாசம் பண்ணாதான் உபாயமே பண்ணுவான், இல்லாட்டா அந்த உபாயமே பண்ண முடியாது, போதும் இந்த உபாயத்தை உண்டாக்கி தருவது அப்படின்னு அங்க சாதிச்சிருக்கேன். அதனால இவற்றை சாட்சாத் மோக்ஷோபாயங்கள் ஆக்கி, இதெல்லாம் சாட்சாத் மோக்ஷோபாயம் அப்படின்னு நினைச்சிட்டு சர்வதர்மான்னு இதெல்லாம் சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு எதை சொல்லணும்னா, முன்னாடி பார்த்தோம் நானா சப்தாதி பேதா அப்படின்னு சொன்ன அப்படின்னாலே பல பக்தி யோகங்களே பல இருக்கு, அதைத்தான் அது மொத்தத்தையும் விட்டுடணும். விட்டுட்டு மாமேக்கம் சரணம் ரஜா எம்பெருமானை சரணாகி பண்ணணும். ஆனால் வியாசர் சொல்றிருக்க, அதனால அது பல இருக்கிற அப்படின்னாலே பகுவச்சனம் பொருந்தும் அப்படின்னு சொல்றதுதான் நியாயமாக இருக்கும் அப்படின்னு. அங்கி பகுத்துவத்தையும் பரிகர பகுத்துவத்தையும் கூட விவக்ஷித்தாலும் விரோதம் இல்லை, இல்ல பிரதானமானது. அப்புறம் அங்கங்கள் அங்கி அங்கிகள் அங்கம் இல்ல அங்கி நிறைய இருக்கு, பக்தி யோகம் அங்கங்களும் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சர்வ தர்மம் எல்லா தர்மங்களையும் அப்படின்னு அப்படி வியாக்கியானம் பண்ணாலும் ஒண்ணு தப்பு கிடையாது. இந்த மாதிரி ரீதியில் தான் வியாக்கியானம் பண்ணணும். அது இல்லாம திவிதேச வாசமே மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் தவறான ஒரு நம்பிக்கை. ஏன்னா சாட்சாத் மோட்சத்தை கொடுக்காது அப்படிங்கிற அப்படின்னாலே அந்த விஷயத்தை நாம் இப்போ இந்த இரண்டு திருநாமங்கள்லயே பார்த்தோம். அடுத்த திருநாமமாக வரக்கூடியது சரமஸ்லோக தர்ம தியாக அனுவாத மத பிரியா. அடுத்தது பிரபத்தி சர்வ தர்ம தியாகாங்கோக்தி விதி பஞ்சக அப்படின்னு. இதுல அடுத்த விஷயம் ஆரம்பம் சர்வ தர்மான் பரித்தியா அப்படிங்கிறது அனுவாதமா இல்ல விதியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரைச்சு, இது அனுவாதம் அப்படிங்கிற பட்சத்தை சுவாமி தேசியம் எடுத்து சாதிச்சிருக்க. விதின்னு வேற சில ஆச்சாரியாவை சொல்லிருக்கா, அதை பத்தி அந்த நிரூபணம்ங்கிறது இனிமே அடுத்த திருநாமத்திலே தொடர்ந்து வரப்போறது. நாம் அடுத்த காலாட்சாரத்தை பார்த்தா உச்சிதமா இருக்கும். இப்ப ஆரம்பிப்பதை காட்டிலும் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.